श्रीमान लक्ष्मीदास लक्ष्मीदास विपुमेंट मेघमूलमेंगे मृगपति उपजलते उप महत्व गंभीर समुद्री गंभीर भगवान रसम उपसते आनंदी रसम अब मेघमेंटल अड़े उन्ेमें अनुग्रह विजय परमात्मा
அப்படி அனுத்த விசேஷம் அந்த அதெல்லாம் எதிர்பார்க்கார் ஆழ்வார்கள்லாம் ஏ அனைத்து பரமாத்மன குருதோ தேச நாதாத்யாக குருதோதி நம்மாழ்வார் என்ன நாடுவார் என்ன இப்படிலாம் பெருமாள் அனுபவிச்சார் அவா சோதி விட்டார் ஜெயையை சொன்னா மெதியை சொன்னா சமர்த்தி சொன்னா புருஷம் மருத்துவத்தை கேட்கிறார் இப்படிலாம் பணம் எடுத்தவர் மேகங்களோ சிறுவிடம் இல்ல நம்மாழ்வார் மேகங்களோ உரையில் திருவால் திருவேரி ஒக்கும் பெருமாளை பார்த்தீங்களா மேகங்களை வெறுப்பாக்கும்போது சாமலவரணம் அவங்க பேரு மேகவரணம் பேரு உங்களுக்கு உங்களுக்கு வரணுன்னு ஒத்துருக்காங்க யோகங்கள் உங்களுக்கு எவ்வாறு பற்றியில் பெருமாளுடைய வர்ணத்தை நீங்க எப்படி பெற்றணும் அவன் சாமலவர்ணன் மேகவர்ணன் அதனால மேகம் ஆச்சா உங்களால் அவனுக்கு வந்ததா தெரியலையே மார்கங்கள் எல்லாம் தெரிந்து நன்னீர்கள் சுமந்து எல்லாம் சுத்தி சவுந்தரெல்லாம் போய் தெரிஞ்சு திருத்தி போய் நன்னீர்கள் உப்பு ஜலமா கொண்டு வரணும் நீங்க ஜனங்களுக்காக நல்ல நீர் எடுத்து வரணும் போயிருந்தோம் ஆகங்கள் நோவ வருத்தம் தரமாக மருள் பெற்று அது மாதிரி என்னுடைய சிரமத்தை தீர்க்க வேண்டாமா பகவான் அப்படின்னு ஒரு அளவு தேசிய அனுபவிச்சு நம்மால் அனுபவிச்சு நாகமணிகள் அனுபவிச்சிருக்கீங்க அப்படிப்பட்ட மகத்தகான அளவே இல்லாதது எப்பேற்பட்ட மேகம் சீனிவாசம் ஒரு ஆசேகி சீனிவாசன்ற ஒரு மேகம் கடல்லேருந்து எப்படி உப்புரி செலுத்துறாரோ அதே மாதிரி தயாவுடைய வேண்டுகோளுக்கு பதில் நமக்கு நல்ல திருப்பியை உண்டாக்குறார் சரண பகவான் சாரமானது உப்பு எழுத்து சாரத்தை எழுத்துது பகவான் சாரமான பக்தியை கொடுத்து பிரபத்தியை கொடுத்து நம்மளை அழைச்சிட்டு போறான் சிம்மாதிரி அவன் நிசுமாவியோ சிம்மாதிரி ஒரு பேர் அசுனாலே அங்க ஒரு சிம்மாதிரியும் பேர் அங்கே ஆவிர்பாவம் வேலை சிம்மலு பெருமாள் தானே ஆவிர்பாவம் திருவேங்கல மாவலை காலிக்கையிலே காலத்துல பொழியுது மேகமானது மழையை பொழியுது எப்ப தெரியும் எப்ப நம்ம பகவானுக்கு தெரியும் அந்த வாங்கி தருவ யாரு காலே காலே அந்தந்த காலத்துல ஹீலோபல்யம் சௌசீல்யம் குணம் அவனை நீ காமிச்சு விடுற சௌசீல்யம் மகதா நீரந்த சவிசேஷம் நீச்சைஸ்த ஒரு பெரிய அரசாமி நீச்சமானவர்கள் கட்டின்னு பேர்றான்னா யார் பெருவான் ரோகத்தில் பண்ணுவாரா அப்படி பெருமாள் பண்றான் இடையிலோட இருந்தான் கட்டின்னா குரங்கோட கட்டினா சௌசீல்யம் அந்த சௌசீல்யம் பகவானுக்கு அந்த சௌசீல்யத்துக்கு குணம் குளிர்ந்ததே இருக்கு அது இப்படி கல்யாண குணங்கள் நிறைய ஒன்னா ரெண்டா உயர் வர உயர்னாலும் உடையவன் பேய குணமே இல்லாதவன் உபயோகிங்காரிகளும் ஸ்ரீபாஷில் அப்படி சர்க்குணம் சுரிந்து தவறாம் தயாதி அப்படி பகவத் சரதி மேக பஞ்சியாக கம்பீரமா இருக்கு உப்ப உப்ப நீக்கி நல்லது பெறது அது பண்ணக்கூடியவன் எவ்வளோ விக்கிர லாவண்யம் பெருமாள் திருமேனி ரொம்ப உசந்தது அது தயாதேவி தயமடைகிறார் ஆபீஷா மௌலிபுரி என்று சொல்றேன் பெருமாள் சுயமுகமாக இருந்ததுதான் திருமலையை அவனை தெரிவிக்கிறேன் அனுக்கிர விசேஷன ஆழ்வார்களாம் பாடினாரோ அனுக்கம்பியன தயை திருநான தயை எப்படி ரசக்ரிஷேவா லப்தீவ வந்து முகமுகு சாரசத்தை எழுகணும் வேதத்துடைய சௌலிக்காய குணங்களை எடுத்து காமிக்கிறார் தயாதேவி அவனுக்கு தண்டதரத்தம் தயாதேவியோ பிரியாட்சியோ இல்லாட்டா தண்டனம் கொடுத்துருவான் அவன் எல்லா சமயத்தில் தப்பு பண்ணால் தண்டனம் கொடுவோம்னு தோணுது அதுலேருந்து காப்பாற்றுறார் நல்ல குணங்களை கல்யாணங்களை பொழியிறான்னு 45 46 ஸ்லோகம் வீமே நித்யம் பவஜல நிதௌ மச்சதம் மாணவாம் ஆலம்பாத்திரம் விளையிறுபதி தன்னியோகாத்மயுக்தே பிரஜாதாரம் புதிரி முகதா மூலபாகேன ஜுஷ்டம் சாராவாமேதி சாகாபேதி சாகாபேதி சுபகமனகம் சாஸ்வதம் சாஸ்திரமானி பெருமாள் சங்கடக்க சஸ்திரம்னு ஆடி வந்து அதுவும் வச்சிருக்கான் பெரிய சாஸ்திரத்தை வச்சிருக்கான் நம்மளாம் கட்டிடுறான் வேதத்தை தர அவனால சம்சாரமாக இல்லையே உழையணும் அவன் சாஸ்திரத்தை அவன் கொடுக்கலைன்னா புத்தி உள்ளவன் சமயத்தை பிடிச்சிக்கிறான் அது ஒரு சாஸ்திரம் தரான்
भीमे नित्यं भवजगनिधौ ये संसार सागरं घोरं मरणं ज्ञान मुड़ी ஏது அப்படா சொல்ல முடியுமா இப்போ ஆச்சாரியார் அரங்கத்தாரே நமக்கு முடிவு தெரியுது அந்த ஜென்மம் இல்லைன்னு இது மின் ஜென்மம் பத்தா நூறா ஆயிரமா கோடியா எண்ணவே முடியாது அப்படி பீமே நித்தியம் பவஜகம் மத்தியதாம் மானவாகனம் இந்த மனுஷன் இருந்துதான் போயிட்டு போயிட்டு வர வேண்டும் ஒரு குறிப்பு கிடையாது சமுதத்தில் போய் இறையிறான் விஷ்ணு போதம் விநாசம் இல்லையோ ஒரு குறிப்போ ஒரு கட்டமரமோ ஒரு பழகமோ இல்லாது விஷ்ணு விஷ்ணுவாயு பழகு வந்தாலும் சேர முடியும் அவன் தான் சாஸ்திரத்தை கொடுக்குறான் ஞானத்தை கொடுக்குறான் அதனால ஞானத்தை கொடுத்து வேறு மாதிரி வேதத்தை கொடுக்குறான் ஒரு செடி இருக்குன்னா வேஸ்தானம் வேதங்கள் அது அது அழியாது வேறு அழியாதுன்னா கடையெல்லாம் அழியாது கடைக்கு மட்டுமா ஜலம் கொடுப்பா வேறு ஜலம் கொடுத்தா வேதத்தை ரட்சித்தா தத்துவம் நல்லா தெரியும் அப்படிப்பட்ட சாகாபேதிகி ஒன்றா ரெண்டா வேத சாகா விசேஷங்களா ீரமதாசனம் ரிக்வேதம் என்ன யஜுர்வேதம் என்ன சாமவேதம் என்ன மூணு யாகங்களுக்காக வந்து அனந்தாவை வேதாக சொல்லி வேறு கணக்கே கிடையாது பரந்துவா தேசியவர் தபஸ் பண்ணார் 100 வருஷம் வயசு முடி போச்சு எதமான நம்பவதி அவருக்கும் தபஸ் பண்ண ஆரம்பிச்சார் இருந்தவன் தான் 100 வயசு ஆகி போச்சு மறுபடியும் தபஸ் பண்ணுறாரு நீ சொல்கிற ஒரு வகையில் எங்கே என்ன உபவாசம் பண்ணுறதுனால போக வேண்டாமா 100 வருஷம் தபஸ் பண்ணதே கேட்டோம் நான் மறுபடியும் தான் பண்ணுவேன் இன்னும் 100 வயசு போடுறான் சரி 100 வயசு கொடுத்துட்டு போகலாம் அந்த 100 வயசு முடிஞ்சது மறுபடியும் எந்திரம் தான் ஏன் வேறு மேலே போகல நீ நான் வேதத்தை முடிக்க போகிறேன் மறுபடியும் 100 வயசு கொடுக்கலாம் 100 வயசு கொடுத்தான் 3வது 100 முடிஞ்சவனே எந்திரம் வந்தான் என்ன 100 ரூபா போயிருக்கேன் வேதத்தை முடிக்க முடியுமான்னு அனந்தாவை வேதாக வேதம் பெரிய கடல் என்ன முடியாது அதனால சாரத்த உதயம் சாவித்திர வித்தி உதயம் மட்டும் போனான்னு பாரத்வாதர் பற்றி சொல்றது வேதம் அப்போ வியாசர் பார்த்தார் ஜனங்களுக்கு புத்தி குறையுது எல்லா வயதும் எத்தையும் பண்ணாலும் யாகம் பண்ண முடியும் யாகம் பண்ணால் பெருமாளுடைய ஆராதனம் அது சரி உங்களால் முடியாது சில சிஷ்யாரை கூட்டார் ரிக்வேதம் சொல்லி வச்சார் சில சிஷ்யாரை கூட்டார் எஜுர்வேதம் சொல்லி வச்சார் சிஷ்யாரை கூட்டார் சாம வேதம் பெரியவன் அசரவண வேதம் இந்த மாதிரி எல்லா வேதத்தையும் அவாவா அத்தியாயம் பண்ணி வேகத்துக்கு எதுக்கு உபயோகங்களோ அந்த அவாவா வேதத்தை உபயோகம் பண்ணணும் அதனால வேதம் வியாசம் வேதத்தை குறிக்க வேதத்துக்கு அளவே கிடையாது சாஷாபேதி அதனால ஆக்யாச்சேரி மமத்ரோகின்னு பெருமாளுடைய சொல்லுபடி கேட்கணும் நேரம் சொல்லுவாரா பெருமாள் ஆக்கி ஸ்ரீபவதாக்கியா நாராயண பிரீத்தேர்த்தம் சொல்லிக்கிறோம் பெருமாள் ஆக்கியங்களால் செய்கிறோம் பெருமாள் ஆக்கிய சுதிகள் சுதிகள் வேதங்கள் சாஸ்திரங்கள் அது மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கிறோம் பெருமாளே சொல்லிட்டார் நான் சொல்றது கேட்கணும் நேரையாக வந்து ஒவ்வொருத்தரும் சொல்லிட்டு இருப்பேன் உங்களை உண்டாக்கினேன் சிருஷ்டியில சாஸ்திரங்கள் உண்டாக்கினேன் நீங்கள் அறிவு உண்டாக்கினேன் நீங்க புரிஞ்சுக்கிறோம் அதனால இதோட ஆக்கியை மீறி நீங்க பாருங்க விஷயத்துக்கு நடந்துங்கன்னா தர்மம் இருக்கும் பெருமாள் ஆக்கியம் பிராமன் இந்தமாரி தர்மம் சத்திரிய இந்தமாரி தர்மம் வைசிய இந்தமாரி தர்மம் சூரிய இந்தமாரி தர்மம் தான் ஒழுகணும் அது மாதிரி ஆசிரமங்கள் பிரம்மச்சாரியில் இருக்கணும் விதேசம் இருக்கணும் வானப்பசம் இருக்கணும் சன்னியாரி எப்படி இருக்கணும் அவ்வளவு தர்மம் தரிசிக்கணும் புதுசாலை எப்படி இருக்கணும் மனுஷாலை எப்படி இருக்கணும் ஸ்திரீகள் எப்படி இருக்கணும் இப்படிதான் சாஸ்திரம் வருத்தமே அதுதான் இவருடைய ஆக்கியம் நேரடியாக சொல்ல முடியும் அதுலேயே சாஸ்திரத்தையும் பிறந்தியானா ஆக்யாச்சேரி ரொம்ப பயங்கரமாக பதம் போட்டு மம துரோகின்ட்டேன் எதுக்கு சாஸ்திரங்கள்லாம் கொடுத்தேன் வேதம் கொடுத்தேன் திரு தூரம் போகிறதுக்கா எதுக்குடா அவருக்கு ஞானம் கொடுத்தேன் துரோகி ஏ சுவாமி ஒரு பக்தனாக செய்யலாம் தெரிஞ்சலாம் என்னை போய் துரோகின்றது மண் பக்தோகி என் பக்தன் தான் இல்லையே சொல்லலை சாஸ்திரத்தை மீது ஆனால் உனக்கு இருந்தவர் பக்தன் சைட்டில் இருக்க வேண்டியவர் ஸ்ரீ வைஷ்ணவன் சைட்டில் கொடுக்க மாட்டேன் ஸ்ரீ வைஷ்ணவன் விஷ்ணுவை சேர்ந்தவன் யாரு அவர் சொல்றதை கேட்டால் தான் விஷ்ணுவை சேர்ந்து சொல்ல முடியும் மூலபாகேன ஜொட்டம் சாகாபேதை சுபகம் ஒன்னா ரெண்டா நிறைய சாதைகள் கிளைகள் பெருமாளுக்கு 5 கை காமிக்கிறார் வேறலுக்கு கிளைகள் எது வேதங்கள் எப்படி காமிக்கிறோம் திருவடி காமிக்கிறோம் சாகாபேதை நியமனத்தை அப்படி பிடிக்கிற செய்தியான ஆலம்பாஸ்தம் காவல் பிடிப்பு ஓணும் பிடிப்பு எது சாஸ்திரத்தை
வேதத்தை பிடிக்கிறோம் அதான் ஆணி வேதம். வேதாந்தேஜ புதிஷ்டிதா ஆரம்பத்துல ஹரி ஓம் வேதாந்தேஜ எத்வேதாதோ ஸ்வரஹா அது ஓம்னு எழுத்து ஆதியில சொல்லணும், சொல்ல வரவே கூடாது. அதே மாதிரி முடிச்ச உடனே ஓம் ஹரி ஓம் சொல்ல முடியும். ஆரம்பத்து ஓம் சொல்லலைன்னா அந்த வேதம் அந்த பானைக்குள்ள போகாது. முடிக்கிட்டே ஓம் சொல்லனா சரி பிடிச்ச வேதம் அந்த பானையை சரி போடும். அது எத்வேதாதோ ஸ்வரஹா என்னது சத்வே பதம் கங்கிரேன பவிமி ஓமிச்சேதது இவ்வளவு சொல்லும் ஞானம். இந்த சுருக்கம் அது ஓம்னு இவ்வளவு அர்த்தம் இருக்கு. வியாக்கியானங்களாம் பண்ணிருக்கான். அஷ்டாகரத்துல ஆரம்பம் ஓம். ஓம்கே தேசியம் நிறைய அர்த்தம் வைஷ்ணவத்தை அனுபவிச்சோம். அதெல்லாம் தெரிஞ்சதான் விஷ்ணு பக்தனா இருந்துட்டு சம்சாரம் தியானம் பண்ணி பீமே நித்தியம் பவஜன மஞ்சதான் மூலிகளுமே ஒரு பிடிப்பு வருமே. அப்ப ரிஷகிரிபதி சீனிவாசன் விஷபாத்தில் இருக்கக்கூடிய சீனிவாசன் இதையே ஒன்னாக எங்களுக்கு அனுகூலம் பண்றான். வேதத்தை காமிக்கிறான், திருவடியை காமிக்கிறான். யாரால சொன்ன இதே யசாபிப்படுறான். ஞானத்துடைய சாரத்தை தரான். பரத்வாஜ மாதிரி வேதத்தையே ஜெயம் பண்ணி ஜெயம் பண்ணி ஜெயம் பண்ணு ஜன மனத்தை மேல முடியுமா? அது அது உபயோகத்துக்கு வரணும். பிரஜாசாரம் ஞானத்துடைய சாரத்தை எடுத்துக்கணும். புரிதிமுகதாக மூலமாக விட்டம். அப்ப வேதம் அதனுடைய முடிவு வேதாந்தம். வேதாந்தத்தை சேர்த்துதான் வேதம். ஆணி வேதான வேதத்தை நம்ம காப்பாற்றும் ஜலம் வச்சு வேலை காப்பாற்றும். அப்பதான் நிறைய கலைகள்லாம் செழிப்பா இருக்கும். சாகா பேதி ரிக்வேதம் ரிக்வேதம் சாமவேதம் அதுக்கு அவாந்திர வேதங்கள் நிறைய கலைகள் சாகா பேதி. இதுதான் பகவான் சுதகமன அகம் சஸ்வரம் சாஸ்திரபாணி பெருமாள் சங்கடிகளை வச்சுட்டு இருக்காரு. அதுவரை ஞானம் வந்துடுவாரு. அவன் முழுவ சாஸ்திரம் வச்சிருக்காரு. அதுக்கு கையில புஸ்தகம் வச்சிருக்காரு. வியாக்கியானம் வந்து அகம் கரசி புஸ்தகம் சக்கரங்கிறேன் சாஸ்திரம் வச்சிருக்காங்க. சாஸ்திரம் சாஸ்திரபாணி ஒரு கால் போடுறோம். சஸ்திரபாணி சங்கடிக்கிற ஆயுதத்தை வச்சிருக்கேன் சஸ்திரபாணி. சாஸ்திரபாணி வேதத்தை கையில வச்சிருக்கேன் சாஸ்திரபாணி. வேதா சாஸ்திரம் பரம் வேதத்துக்காக பெரிய வயது சாஸ்திரம் கிடையாது. நிறைய வந்து கேசவாத் பரம் கேசவத்துக்காக வயது தேவதை கிடையாது. அதனால திருவிஷ்டாக்கு ஆரம்பம் அதான் மது சொல்ற பிரம்மணா பணவன் புரியாது. பரபிரம்மத்தை அல்லது வேதத்தை அறியணும்னா முதல்ல வேதம் பிரணவத்தை தெரிஞ்சுக்கோ. கோமிக்கு ஆத்மானுஞ்சீத கோவிலு சொல்லி சரணாகி அதான் மந்திரம். கோமதி பிரம்மா கோமதி இதயம் சர்வம் கோவில் எல்லாம் ஓம் ஓம் தான் வாழ்வு. அதனாலே ஓம் சொல்லா நீ ஆரம்பிக்கானா சிவச்சனோகாரம் பிரம்ம அப்படியே ஓட்டையில ஒழுகிடும். நீ எத்தனை படிச்சாலும் சாரிச்சாலும் ஓட்டையை படிச்சா நிற்குமா? ஓம்காரத்தை சொல்லி ஆரம்பிச்சா அந்த வேதம் நிற்கும். முடிகிட்டே பண்ணலன்னா வெடிஞ்சு போடும். முடிகிட்டே ஓம்கார வந்தா ஓட்டை வந்துடும். என்ன வழியும் லீக் ஆகும். இப்ப வெடிச்சோம் அப்போ ஆதியிலையும் அந்தத்தையும் ஹரி ஓம் சொல்லணும். பரபிரம்மம். அதனாலே மக்ரானி உத்தரதே லோகானி காருண்யாதி சாஸ்திரபாணினா இந்த சம்சார சாகரம் மரணம் ஞானத்துல மூழ்கி இருக்குமே. அதுக்கு மூழ்கி கூடாது. பகவான் ஞானத்தை கொடுக்குறா சாஸ்திரத்தை கொடுக்குறான். நீ கை கொள்ளல நம்ம துரோகி தெரிஞ்சு நீ விட்டு கொடுத்தன ஆகல. காருண்யாதி சாஸ்திரபாணினா சாஸ்திரமாகிற கை பெற்ற சொன்னார். மானம் பிரதீபம் இல்ல. மானம்னா பிரமாணம், வேதம் தான் பிரமாணம். அதுதான் உங்க வழக்கு. காலனிக்கு ஓதாதி வழக்கு கொடுக்குறான். இருட்டு போய் தரமாடக்கூடாது. ஒரு வழக்கு கொண்டிருக்கான் பகவான். அதெல்லாம் வேதம். அதனால கர்ப்ப ஜனனம் எவ்வளவு அவசர ஜனங்களுக்கு கர்ப்பத்தை ரசிக்கிறான். எவ்வளவு அந்த சிசுக்கு கஷ்டம் அது கேட்டாலும் தெரியும். ஜனனம் குறைக்கிய அவஸ்தை. அப்புறம் வழிய போறான் கிழமா போனா ஒரு அவஸ்தை. அப்புறம் மரணமடிதான் அப்போ அவஸ்தை. இதில் ரோகம் வியாதியெல்லாம் ஒரு அவஸ்தை. பணம் இல்லாத தரிதலாக ஒரு அவஸ்தை. வந்து சொன்னா சாகர எதிரிய அவசர் பீமே நித்தியம் பயங்கரமான சம்சாரம். அதனால சில பேருக்கு சில ஞானம் வரும். எல்லாருக்கும் வருமா? நாரர் மணிகோபுரார் நாரர் வச்சு வஸ்திரம் இல்லா தீர்த்த மாதிரிலாம் சாபம் போட்டார். நானும் வரப்ப கவனிக்காத நீங்க வஸ்திரம் இல்லா தீர்த்த மாதிரி வஸ்திரம் இல்லா தீர்த்த மாதிரி கூட வரல. நாம சாடி வந்து
நீங்க மரமா போக வேண்டியது ஐயோ அப்படின்னா கிருஷ்ண வருவார வந்து நடுவு நடுவு போவேன் சுலபம் வரும். அதனால அவங்க ஞானம் வந்தது மரபாக ஞாபகம் வந்தது எப்படாகமா கிருஷ்ணன் வரும்போது வரும் போறோம் அப்படி எல்லாரும் வருமா மக்னானி உத்தரதே கருண்யாதி சாஸ்திரபாவினா எதுக்கு பகவான் சாஸ்திரம் கொடுப்பான் கருணினாவா இதெல்லாம் பொழைச்சு போட்டோம் ஞானமானது வழக்கூடாது. பிரம்மாக்கே வேதத்தை கொடுக்கலாம் பிரம்மா சக்தி பண்ணா நீ எல்லாரும் சித்தி பண்ணி அவங்க நான் சக்தி தரேன் வேதத்தை முதல்ல சொல்லி வச்சான் பகவான் பிரம்மாவுக்கு நாலு வேதம் நாலு முகத்தாரு வேதாசிரமிருந்து ஆரம்பத்தை ஒரு இடத்துல சொல்றது யோ பிரம்மாரம் விததாதி பூர்வம் பிரம்மாவை சித்தி பண்ணா தாமரையில தொப்புள்ள வேதத்தை கொடுத்தான் சித்திக்கிற போது தாத்தாயதா பூர்வம கற்பயது பிரம்மா அதை பார்த்துதான் சித்தி பண்றான் சங்கதேவம் ஆத்மபோதி பிரகாசம் எதுவும் வேதத்தை கொடுத்தான் பிரம்மா இருக்கு எதுவும் சித்தி பண்றது மட்டும் இல்லை நம்ம கடத்தேறோம் மோட்சம் போனோம் ஆத்மா கடத்தேறும் ஆத்மபோதி பிரகாசம் ஏன்னா முமுட்சுவா இருக்கணும் நீ முமுட்சுனா மோட்சம் போகணும்னு ஆசை உள்ளோம் இல்லைன்னா முமுட்சு சரண மதம் பிரபஞ்சேன்னு சுக்கரேன் சரணாகதி பண்றது இந்த ஐகிரீவனை அதனால சித்தி கோஷம் பண்ணா வேதத்தை கொடுத்தான் நான்முகனி நாராயணன் படைத்தான் நான்முகத்தில் வந்தாரு நான்முகன் தான்முகமாய் சங்கரனித்தான் படைத்தான் நாலு முகம் அவனை சதுர்முகனாக பிரம்மா சக்தி பண்ணான் அதே மாதிரி சங்கரனுக்கு நாலு முகம் அவரு சாபத்தினால் ஏதோ அவர்கள் சண்டை வந்து பிச்சு போட்டான் தலையை கபாலி ஆனான் அது போடும் சங்கரனைத்தான் படைத்தான் அவ முகமாக விஷ்ணு முகமாக நாராயணன் வந்தான் பிரம்மா வந்தான் பிரம்மா முகமாக ருத்ரன் வந்தான் நானும் எம்பெருமான ஸ்தோத்திரம் பண்ணணும் சமஸ்தோதா யதா விதரிதஸ்ய கர்ப்பகம் அபிஷா விவர்த்தனான வேதம் அவன் நாமத்தை சொல்லணும் இல்லையோ நான் அந்தாதியா பண்ணேன் எந்த பதம் முடியுதோ அந்த மதத்துல அடுத்த செய்யுள்ள ஆரம்பிக்கிறது அந்தாதி பதத்துல ஆரம்பிக்கலாம் இது கசி எழுத்து கூட ஆரம்பிக்கும் கடைசி வாக்கியத்தை ஆரம்பிக்கும் பதமோ எழுத்தோ எழுத்துடைய கடைசி மெய்யத்தை கூட ஆரம்பிக்கும் அது அந்தாதி மேல் லட்சணத்துக்கு நானும் பெருமாளை அந்தாதி மேலுக்கு அறிவித்தேன் பெருமாளை பத்தி சொன்னேன் பல தற்போது சொல்றேன் நான் ஒரு திருந்தாதியில ஆழ் பொருளை சிந்தாமல் கொண்மீன் இப்பவாது தெரிஞ்சு போய் பாசத்தை கேட்கறேன் இப்படி 46வது ஸ்லோகம் முடிஞ்சது 45வது ஸ்லோகம் ஜீவனுக்கு சம்சாரத்தை பற்றி சொன்னார் 47 வித்வத்சேவா கதகணிகை வீதமங்காதயா பத்மகாந்தம் பிரணயிதையே தர்ப்பணம் தேஸ்வசாஸ்திரம் லீலாதக்ஷாம் புராதரே லாலயத்னை விபலித்தாம் மாயா சாஸ்திரானை தவிதம் தத்த வண்ணப்பதீபானே பாஞ்சராத்திராயமம் பெருமாளே பண்ணது வேதம் பெருமாள் பண்ணதில்லை வேதம் பெருமாளை மூச்சு காத்து அபோபிஷேகம் பாஞ்சராத்திரத்தை அவனே அஞ்சு ராத்திரியில் உபதேசம் பண்ணான் எப்படி பெருமாள் ஆராதனை பண்ணுறது எப்படி கோவில் கட்டுறது எப்படி உற்சவம் பண்ணுறது என்னது அவன் என் அண்ணா சாஸ்திரத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக மோட்சம் போகிற வழி இதெல்லாம் பாஞ்சராத்திரங்களை விசேஷமாக சொல்றது வித்வத் சேவா கதகரேஷி வித்வத் சேவா எப்படி வித்வாங்களாக அறிவு பெறமோ நம்ம வித்வாங்களே கால சேவெல்லாம் பண்ணி அறிவு பெறோம் யார் இது தலைமைய மங்கி மனாரப்பிக்கிறானே அவர் என்ன பண்ணுறான் வித்வாங்களுடைய சேர்க்கை உண்டாக்குறான் பாகவதால் சேர்த்து வந்தாலும் நம்ம கரையேற முடியும் அதனால அந்த கரைஞன புத்தி தெளிவடையும் பாகவதாண்ட அண்டினாக்கா வித்வத் சேவா யாருக்கு கைகீழம் வேணும் ஆச்சாரியார் பாகவதால் வித்வத் சேவை பண்ணணும் எப்படி பண்ணால் அறிவு தெரியும் கேட்டா கொண்ட மாதிரி கரைஞர்கள் தெரிஞ்சிடும் கிராமத்தில் பார்த்துருக்கோம் கரைஞரும் ஜலம் ஜலம் இல்லாத சமயமாக இருக்கும் கேட்டாங்க ஒட்டி ஒரு ஒட்டை இருக்கு நிறைய வாங்கிட்டு வந்து ஏன்னா தோலெல்லாம் போட்டு தேய்ப்பான் தெருல உள்ளுக பாகம் மட்டும் தெரியும் அதை போட்டு வைப்பா தேர்தல அது என்ன பண்ணுவோம் அந்த அழுக்கெல்லாம் அப்படியே ஒழிஞ்சிடும் கேட்டாங்க ஒரு கை
சுந்தமா ஜலம் இருக்கும். அதே மாதிரி வித்வசேவா கடகணிகளை வித்வாங்களுடைய பதனம் செய்தா சேத்தாங்கட்டை அழுக்க நிற்கிற மாதிரி நமக்கு அஜானங்கள்லாம் போகும். அது சாஸ்திரத்தை உபயோகம் பண்ணலாம். பெருமாளுடைய கண்ணாடி நம்ம அழகு பார்க்கிறோம், கண்ணாடியில் பார்க்கிறோம், நம்ம முகம் தெரியுது. பெருமாள் கண்ணாடியில பார்க்க வேதம், பெருமாளுடைய தத்துவம் தெரியுது கண்ணாடியில். தர்ப்பணம் சதாஸ்திரம் ஒன் சாஸ்திரம், வேதம் கூட ஒன் சாஸ்திரம் கிடையாது. அது உனக்கு முன்னே இருக்கு, உடம்புலேயே இருக்கு. அது அபோ விஷயம், யாரும் பண்ணப்படாது. நான் தான் பண்ணேன்னு பகவான் சொல்லிக்க முடியாது. வேதத்தை அபோ விஷயம் இந்த பாண்டநாதனுக்கு சாஸ்திரம் இருக்கு. மோட்சம் போகிற வழி, பிரமாசனம் பண்ணிக்கிறது, வைஷ்ணவன் ஆகிறது, கோவில் கட்டுறது, வாகனம் பண்ணுறது, ஆராதனம் பண்ணுறது, பல விதம் இருக்கு. அது பெருமாவளியின் தர்ப்பணம். அவரே சொன்னது, அவனே சொன்னதுனால, பெருமாளே சொன்னதுனால பாண்டநாதனுக்கு விசேஷம். அதே மாதிரி பெருமாளே சொன்னது பகவத்கீதை, அவர் வாயிலே சொன்னது ரெண்டு பதத்தியோடு சதாஸ்திரம் ஆக்கி பெருமாள் பண்ணுறான். சாஸ்திரத்தை எதுக்கு பண்ணுறான்? புண்ணிய பாவம் அந்த ஒழுகிறவாள், அதை அழைச்சிக்கிறவாள், அவளுக்கு தண்டனை கொடுத்து கீழே தடவை மேலே தடவை பகவத்யா சோழர் இதெல்லாம் எப்படி வரும்? வித்வத் சேவா, வித்வாங்களுடைய பாகவதாளுடைய சம்பந்தம் நமக்கு வேணும். கங்காஸ்தாமே அதிகமாகிதே ரஞ்சிதா சேடையே, ஸ்ரீரங்கத்தில் எனக்கு வாசம் வேணும், எனக்கு பெரியவர் தான் இருப்பான், அவர்கள் வேணும். வித்வத் சேவா விமத மனசா, அவளுடைய மனதிற்கு சுத்தமாக இருக்கும். வால்மீகி சொல்ற ராமாயணத்தில் வருது, பெரியவாளுடைய மனசு எப்படிமா இருக்கும்? சுத்தமான நீர்மா இருக்குமோ? அப்படி இருக்காரு. அவ்வளவு சம்பந்தம் தான் எப்படி இருக்கும்? வித்வத் சேவா விமதமனசா வெங்கடே சேவை கிருத்தம் அப்போ கீதை பண்றா செய்யலாம், அவ்வளவு சேவம். அதனால பெருமாள் சாஸ்திரங்கள்லாம் கொடுத்தான், தண்டம் தரம் இதாத்தையும் பெருமாள் குறிச்சு தரலையோ. நீ அலங்கிரகம் பண்ணுறது, புனஸ்காரமாக இருக்கிறது, மிருதுவாக இருக்கிறது, அதெல்லாம் நீ எடுத்துக்கோ. பாபம் பண்ணனா உடைக்கிறது, அடிக்கிறது, நரகத்தில் இருக்கிறது நான் எடுத்துக்க வேண்டாம். பகவான் அங்கங்க கூட வராது. யாதான் தண்டி யாருக்கு ஐயோ பண்ணாத, யாதான் தப்பு ஸ்ரீதேவி அந்தவும் பூதேவி ஐயோ யாதான் தப்பு பண்ணுறாரு. இதுன்னு எல்லாம் தடுக்கிறாரு. பார்க்கலாம் இவருக்கு தண்டனை கொடுத்தாரணும். இவரெல்லாம் இல்லாத போது போகலாம், தயாதேவி இல்லாத போதும் போகலாம், போகாத போய் தயாதேவி டக்குன்னு இவரெல்லாம் இல்லாத போது போய் தண்டனை கொடுக்குறான். ஏன்னா இவரை தடுக்கிறாரு, தண்டனை கொடுக்குறான். மாயா சாஸ்திரான் எப்படி அப்படியே பார்க்கணும். ஜெண்டல் ஒழுங்கு போறான். ராஜவரடிகள் சொல்லுவான், ராஜாவுக்கு பட்டமகி வச்சிருப்பா ராணி, அவருதான் பவர் அதிகம் அந்த பக்கத்தில் இருப்பா அவளுக்கு. அது தவிர ராஜவரடிகள் ராஜாவுக்கு அனுபவம் கொடுக்குற ராவண மாதிரி எத்தியாவசியங்கள் இருப்பா. 10,000 அவர் பார்த்திருப்பே சொன்னாலும் ஆண்டான் எத்தனையோ மகிழ்ச்சி கிருஷ்ணனுக்கு ருக்மணி மாதிரி பட்டமகிழ்ச்சி. அது தவிர 10 உண்டு. அது தவிர நரகாசுரனுடைய திருப்படுத்தி அதெல்லாம் கல்யாணம் பண்ணுறான். சில பேர் கல்யாணம் பண்ணாங்க, என்ன பண்ணுறான் பார்க்கலாம். நாகருக்கு சந்தேகம், துவாரிக்கு போனார், ஒவ்வொருத்த ஏமாத்தானா, வேஷம் போடுறானா பார்த்தார். எல்லாருமே கஷ்டம் இருக்கான். நாகத்தை பார்த்தேன், ஒரு தாத்த சந்தேகம் பண்ணுறான், ஒருத்தர் வேலை சொல்லி கொடுத்துருக்கான், ஒருத்தர் வேலை படிக்கிறான், ஒருத்தர் அவகாசம் பண்ணுவான், ஒருத்தர் குடும்பத்தை கவனிக்கிறான். ஒவ்வொரு ஆத்த ஒவ்வொரு விதம் பண்ணிட்டே இருக்கான் தன் கருமாக்களை. அதனால பெருமாளை பற்றி தெரிஞ்சதாக பகவான பகவானோடு இருந்தால் தெரிய முடியும். பெருமாளை பற்றி புத்திபுத்தா தேவந்தே எஸ்மாதி பரிமிதம் பலம், இதோ தேவதையில பெரியவார் பக்தால் விஷயம் தெரிஞ்சவார் ஞானம் உள்ளவார் சேவிக்க மாட்டாள். அவளால் மோட்சம் கொடுக்க முடியுமா? ரொம்ப நாளையோ பெருமா போலே கொடுக்க முடியாது. அதனால நல்ல ஞானவான்கள் புத்தாக புதிபுத்தாக இந்த இதோ தேவதையில் சேவிக்க மாட்டாள். ஏன்னா அவருடைய பலனே கிடையாது. இவன் பெரியவாறு செய்தா ஞானம் வருது இவனுக்கு, அர்த்த பண்டிகை வருது. அஞ்சு ஞானம் ஒருத்தன் திறன் சேருவானா, அஞ்சு சாதனை அர்த்த பண்டிகை அதிகாரமே பண்ணார் ரகசியத்திரை சாதத்துல. அதுல ஆரியத்தை தமிழ் இது ஒரு சோத்திரம், முக்கியமான வகையான சோத்திரம். அஞ்சு சொல்றாரு, அஞ்சு தெரிஞ்சுக்கணும். சாப்திய பிரம்மணோ ரூபம் பிரத்யகாமனஹ சாப்துஷ்ய பிரத்யகாத்மனஹ சாப்தி உபாயம் பலஞ்சை இவ சதா பிராப்தி விரோதி வதந்தி சகல அவேதா.
இப்படி சேதிகாத புராணகாக உனக்கு கரெக்டே வேணா வேதம் சொல்றது சகல வேத எல்லா வேதமும் அஞ்சு சொல்றது நீ தெரிஞ்சுக்கணும். வேதம் மட்டும் சொல்லல, சுபபிரமணமாகிய இதிகாசம் சொல்றது, புராணங்கள் சொல்றது, என்ன தெரிஞ்சுக்கணும்? ஆரிய சம்மிதை பேசிய பிரம்மலோக ரூபம், நீ எங்க யார் அடையணுமோ பரவது போனோமோ அந்த பகவானுடைய ரூபத்தை நீ தெரிஞ்சுக்கணும். ஒன்று ஒன்னு பத்தி தெரிஞ்சுக்கணும். பத்திகாத்மனா நீ நிச்சயமானவன் அணுவானவன் மோட்சம் போகிறது தேடி உள்ளவன், ஆனா ஒன்றை பத்தி தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கணும்னே அங்க போறது என்ன வழி? பிராப்தி உபாயம் மூணாவது. தன்னை பத்தி தெரிஞ்சுனா பகவான் தெரிஞ்சுனா வழி தெரியும் போது அது தெரிஞ்சுக்கணும். சரி, வழி தெரிஞ்சதா அங்க என்ன பலன்? பரவத்து வழி எடுத்து எந்த விதமான கைநீரம் பண்றான். சரி, இதெல்லாம் வரமாட்டேங்கிறதுன்னா ஊழ்வினை காரணம். அதான் பிராப்தி விரோதி. இது இதுதான் திருவாமை தனியே இல்லை, இதே தான் சொல்றோம். மிக்க இறைநிலையம் மெய்யா உயிர் நிலையம் தக்க நிலையம் தடையாகி தொக்கி இளம் ஊர்வினையும் வாழ்வினையும் போதும் வேதத்தில் அர்த்தபத்திரிகை தான் திருவாமை சொல்றது. தனி நிட்டார் பங்கிபுத்திரமிகள் அதான் சொல்றாரு. திருவாமை இந்த அர்த்தபத்திரிகை தான் சொல்றது. திருமாவை அடையிறது தெரியும் போது திருமாவை பத்தி தெரிஞ்சுக்கிறது. நம்ம நம்ம சொல்லுங்க, ஜீவனை பத்தி தெரிஞ்சுக்க, மாயம் செய்ய என்ன சொல்லுங்க. அப்ப அவனுக்கு அவன் அவன் அடைய வேண்டிய வழி என்ன? மோட்சம். ஒன்னு அடிக்கு அவந்து புகுந்தேனே, அப்புறம் என்ன பலம்? மோட்சம் போறான். புகுந்தேன் மாயந்து வருது மேல போயிடுற நம்மாழ்வார். இதெல்லாம் வரலாம் விரோதிகள். மாயம் செய்ய என்னைக்கு அர்த்தப்பட்ட சொல்றது அப்படிதான் சொல்றது. வித்வத் சேவா கடக செய்கி வாழ்வதோட பழகி பழகி அழித்தெல்லாம் போய் சேத்தாங்கோட்ட மாதிரி பத்மாகாந்தன் லட்சுமிநாதனான அவனை அவனோட சேர்த்து வைக்கிறான் தை. அவன் தண்டை தரம் டிபிட் கொடுத்துட்டு தண்டை தர கொடுக்க போறான். புரிஞ்சு கேட்டு வரான் லக்ஷ்மியோட பூமியோட வந்து தயாதே இந்த வா இருக்கிறது வந்து அவன் அனுகிரகம் பண்ணுறான். அவன் நீனா கையில் சாஸ்திரம் வச்சிருக்கே தண்டனை தெரியே இவன் பிரபந்தன் உன் காதல் விழுந்தவன் லீலாதக்ஷம் ஆயினாலே லாலேன்னு விபிரசாம் வஞ்சனம் பண்றீங்க. எல்லாருக்குமே பண்ணுவார் அறிவீட்டவும் பண்ணலாம். நல்லதுக்கு அவ்வளவு பண்ணுவேன் அங்கே உறுதுனா கூட பாபா எல்லாம் பாபமே பண்றதுகள். நீ ஒரு சாஸ்திரானு பண்ணு ருத்ர மகாபோகம் கூட மாயா சாஸ்திராணி மாயா சாஸ்திரங்கள்லாம் நீ பண்ணு. நான் ருத்ர கூட்டு ஜலத்தை செண்டி ஒவ்வொரு போச்சு நான் தான் பரம் பெருமாள் படம் கிடையாது. அப்படிலாம் ஒரு மைக்கு அப்படிதான் எங்கிட்ட வரமாட்டா, எங்கிட்ட வரது குறைவா நல்லவா தான் வரணும். மாயாதாரத்தை பண்ணு ருத்ர கவனம் கிட்டார். அப்படிதான் புத்தா அவதாரம் சில பேர் சொல்றாரு. நவராத்திரி கூட புத்தனை அவதாரத்தை வைப்பா. அவதாரம் விஷ்ணுடைய அவதாரமா? எது அவதாரம்? கெட்ட வார திசமே விவரம் பண்ணா அதை நம்ம சேவிக்கிறோமா? புத்தர் கோவில் வைக்கிறோமா? யாசரியே வைக்கிறது இல்லை ஆவேச அவதாரம். பரசுராமரா வைக்கிறது இல்லை ஆவேச அவதாரம். புத்தர் தெரிவிக்கலாமா? அது சில பேர் திசை தெரிவிக்க போய் போய் போ, நீ தான் வசதி அப்படின்னு சொல்லிக்குவார். என்கிட்ட வரக்கூடாது திருப்பத்துக்காக பண்ண அவதாரங்கள். அதே வஞ்சனையை விற்பலாம் லாபயம் சந்தி ஆனால் சொற்பிரபந்த பிரதீபான் பண்ண பிரபந்த கிட்ட வச்சுக்கலாமா நீ? அதனால பிரவக்தா சனதாம் வக்தா வேதங்களுக்கெல்லாம் மூச்சு காத்து நீயே சொல்லிட்டுக்க. ஆனா விளக்கது எப்படி பஞ்சதாரம் மூலம் விளக்குறேன் அப்படி மோகசாஸ்தான காரியா இப்படி பண்ற பெருமாள் தன்னை சேர்த்துக்கணும் ஏற்றுன்றா யாரும் தடுக்க முடியாது. பொய்யரக்ஷதி ரக்ஷகை கிவன்னீகி பொய்யாரக்ஷதி ரக்ஷகை கிவன்னீகி விபீஷம் சேனாதி வேணா எல்லாம் சேர்த்துக்க கூடாதுன்னு தான் சொல்றது. ஒரு ஆலோசனை அழைச்சார் வேணும்னு ஒப்புக்கு ராமன் சுக்ரீவன் தான் பெரிய ஆட்சேபனை நிறைய டிஃபன் டிஃபன் தப்பு தப்பா சொல்லுவான். அவர்களா கேட்டுட்டார் பகவான் பரிசேத்த குறைஞ்ச புத்திமான பாருங்க. எனக்கு ஒரு சக்தி இருக்கு பெரியவா சரணாகரை காப்பாத சொல்லிருக்கான். அவன் பார்த்தா சரணாகரி ஆத்மநாயகம் தான் பண்ணான், ராஜ்யத்தை வேண்டி வந்தவன் இல்லை. அதான் நீங்க சொல்றதெல்லாம் ரிஜெக்டட். நான் சேர்த்துப்பேன் என்ன பண்ற நீ தான் ஆசை பண்ண. ஆலயனம் அரிசேத்த தத்தம் அபயம் அவன் நான் விபீஷ் நான் சரணாகரி கொடுத்துட்டேன். சரணாகரை கொடுத்துட்டேன் போறார். ராமசம்ஹாரம் முடிஞ்சது, எதுக்கோசம் போனார்? ராமாவதாரம் எதுக்கு?
கிரகத்துக்கு பிள்ளையா வரணுமா, சில கிரகத்துக்கு சத்தியம் வரணுமா, சில ரிஷிகளுக்கு எல்லாம் காட்சி விடணுமா, சீதை கல்யாணம் பண்ணிக்கணுமா, சில சீதை ராமன்கிட்ட நிற்கணும்னா, அதெல்லாம் இல்லைன்ட்டு. நான் வந்த அவதாரம் முடிஞ்சது எப்போன்னு கேட்கறது. கங்கைக்கு போற ராவசம் மாற முடியுது, அங்கேயே உடனே சீட்டல் கொண்டு வரான் லக்ஷ்மணன். அபிஷேகப்பட்டாபிஷேகம்ன்ற லங்கா ராஜ்யத்தை விபீஷன் தரேன். அபிஷேகிச்சது லங்காயாம் ராட்சசேந்திரம் விவீகனம். அப்பா நான் வந்த சமாச்சாரம் முடிஞ்சது. ராமாவதாரம் எழுதி பார்த்தா அவர் வாயாலே ராம உத்தியாகம் வாழ்க்கை சொல்றார். எதுக்கு ஆகிட்டேன், நான் எதுக்கு ஒரு வந்து முடிஞ்சது. விஜ்வரம் எதுவுமே நடுக்கமே கிடையாது, வந்த கதாவே முடிவு. விவீகனையும் பட்டாபிஷேகம் பண்ணிட்டேன். இதுதான் ஆயினாலே அசுத்தாஸ்தே சமஸ்தாஸ்து. எல்லா தேவையை பற்றி சேவிக்க கூடாது. எல்லா தேவையும் பெருமாள் வயிற்று வாயில வந்து வந்தவா தானே எச்சில் தேவன் ராஜா. அதனால அசுத்தா எல்லா தேவையும் அசுத்தர்கள், எல்லா தேவையும் கர்மாவனால உயர்ந்தவர்கள். அதனால கர்மனாம் பரிபாகத்துவாது ஆவியின் சாதகம். கர்மா வேலை செய்யுது. ஒரு மனுஷனாக இருக்கா, அவன் கொசுவா இருக்கான், ஒரு தேவனாக இருக்கா, அவன் இந்திரனாக இருக்கான், ஒரு பெருமாவா இருக்கான். பெருமாவா இருந்தா மட்டும் நான் நல்ல புண்ணியம் பண்ணா அங்கே போய் போயிடலாம். கர்மானால தான் அதுவும் வந்தது. அதனால கர்மா சேர்ந்த வரைக்கும் பிரம்மாவா இருந்தாலும் பிரம்மலோக வரைக்கும் அமங்கலம். ஆவிரிஞ்சாது அமங்கலம். அதனால இப்படி சாம் சில பேர் என்ன பண்ற, தயா தேவி வேணாம் இல்லாத போய் நைட்டா போய் தண்டங்க தர, நல்லது பண்றான் அவன் தூக்கி விடுறேன், கெட்டது பண்றான் அமைக்க விடுறேன், மேல மேல அமங்கலம். இது கௌசியத்துக்கு வந்து சொல்றது. ஏதையே சாது கர்ம காரையத்தி அவன் புண்ணியத்தினால நல்ல காரியமே பண்ண வைக்கிறேன், மேல மேல அவன் அசாது கெட்ட காரியம் பண்றான் கெழுதல் தாழ்றேன். அதாவது மாயா சாஸ்தான காரியம் சொன்னார். ராவணனே ஆச்சரியப்படுறானே யுத்தத்துல பார்த்து இவ்வளோ நன்னா சண்டை போறாரு. ஒருவேளை நந்தி சொல்ற நந்தி சொன்னவள நாராயணன் அழிக்க போறான்னு. அந்த நாராயணனாய் வன் தம்மன்னே ராகவன் வீரம் நாராயணம் அனாமையும். அதனாலே தேவாத்யாக கர்மயோனியான அறியாமைக்கு குரலாய், அறியாமை குரலாய் நிலம் மாவரி மோகுலி என்று அறியாமை வஞ்சித்தாய். சில பேர் வஞ்சம் பண்ணுவான் பகவான். இந்திரன் இந்த மகாபலி கர்ப்பத்தை அழகு அவர் சொல்கிறோம் இந்திரோ எல்லாம் ஆர்த்தி படிச்சிருந்தான். அறியாமை குரலாய் ஒன்றும் தெரியாத பாலகனாய் சூரியம்மனை ஏழு எட்டு வயசுல போய் இந்த யஜ்யவாட மகாபலி யஜ்யம் அந்த இடத்துக்கு போகலாம் யாசிச்சான். யஜ்யம் யஜ்யம் பண்ணா யார் யாருனா குளிதாருக்கு கூடாது. அந்த தேர்தலோடு பிரம்மச்சாரியை பார்த்து என்ன வேணும்னு கேட்குறேன். நிலம் மாவரி மூவரி, மாவரியே மூணு அடிதான் வேணும், எனக்கு நிலம் வேணும், என் காலார மூணு அடி, மூணு அடி குறைந்ததான கொடுத்தா போதும்னு நினைக்கிறாங்க. நீங்க இதே அற்புதமாக கேட்குறேன். அளந்தவிட தெரியுது ஆகாசம் பூமிக்கும் அறியாமை வந்து தாய். அவன் ஏமாற்றுவேன் மகாபலியன். இப்பதும் சில பேர் ஏமாத்துறார் அப்படி இருக்காய். திருப்பதாம் லாலியன் தண்ணின் சொத்த வண்ணப்பதீபானி தவகிதம் மாயா சாஸ்தானி. இப்படி புத்த மதம் ஜெயின மதம் ருத்ர மதம் எத்திய மதம் பரமத பங்கத்தை எல்லாரையும் சித்தாந்தத்தை அழிக்கிறார் தேசிகன். பரமத பங்கன்றது கிரந்தம். அதை பார்த்தவா நம்ம என்னென்ன மதம் என்ன சொல்றது எந்த தப்பு அது இப்படி வஞ்சனையாரு எல்லாரையும் கேட்கிறாரு. சோத்திரத்தை சொல்றாரு, எத்தையோ சாஸ்திரம் கொடுக்குற ஆலவந்தா சொல்றாரு. ஆசுர புதிர்கள் இதெல்லாம் நெய்வாசுர புதுதையா சர்வந்தி சத்வம் போத்தம் ஆலவந்தாரு இவ்வளவு உபதேசம் பண்றீங்கன்னா கேட்கிறார். தத்துவம் சொன்னா கேட்காதுகள் அசுரப்புயல்கள். அசுரப்புயல் பத்தி கீதையில் நிறைய சொல்றாரு காளிதாசன் சொல்லமா. மந்தோபி அமர்ந்ததாமைதி சம்சர்கீழ்பித்த காளிதாசன் மந்தனா இருந்தா கூட அவன் கடிகாரம் ஆகிடுவான். யாரு பெரிய பாகவதாரோட சேர்க்க வந்தாக்கா. மந்தோபி அமர்ந்ததாமேதி சம்சர்கீழ்பித்தான் பந்திச்சத பரஸ்தீவன் செய்வேன். அதான் சேரான தனியாக சேத்தாங்கிட்ட போட்டா தெரிஞ்சுக்கிற மாதிரி அவனை இதே உதாரணம் இருக்கிறான் காளிதாசன். பையனாலே பகவான் வஞ்சிப்பான் சமயம் கர்வத்தை அழக்குவான். சுவாமி போய் மூணு அடி கொடுத்தா மூணு அடி இந்த குழந்தை கேட்கறேன், மூணு அடி தான் அற்புதமா கேட்கறேன். சரி நீ யார் சொல்லு பலபலான வந்து தேஜ சொல்றீங்க பிரம்மச்சாரி நீ யார் கேள்வி பதில் கஸ்வம் பிரம்மன் மகாபலி கேட்கலாம். நீ யார் பிரம்மன் பிரம்மனால் தோது அதுவா எனக்கு யாருன்னே தெரியாது. நான் அபூர்வா ஆகியதே தெரியாது எனக்கு பெருமாள் எங்க உண்டா வரணும் ரெண்டு இடத்துல பதில் சொல்றாங்க. அபூர்வகனான கொஞ்சம் வசதி நீ எங்க வசிக்கிற இடம் எது வேற எங்கு ஆம் எது எனக்கா யா அகில பிரம்மதிஹி பகவானால சித்திக்கப்பட்ட அத்தனை இடம் என்னென்னா அப்போ புரியல பாருங்க எல்லாம் என்னென்னா கஸ்தே தாத்தா உன காப்பாத்த மேக பண்ணியாரு
ைலோக்கியம் அத்தல்பமா கொடுக்கிறீர்கள். மூணு லோகத்தில் பகவான் வஞ்சிக்கிறான். ஏகக்கியவையும் சாது கர்ம நிரோதி லோகத்துக்கு உன்னியதீன்னு பகவான் பண்ணுவான், வஞ்சிப்பான் சொல்லி இந்த 47வது ஸ்லோகத்துல கண்ணாடி ஏ தர்ப்பணம் தனயதி கண்ணாடிக்கு அவன் பார்க்கலாம் அவங்களையும் பாருன்றான் கொடுக்குறான். அழுத்து உடம்புல மூஞ்சி அழுத்தெல்லாம் இருந்தா எப்படி போறது? கண்ணாடி பாட தெரியுது நம்ம வினைகள்லாம் போக்கிக்கோ, அழுத்த போக்கிக்கோ. அதே சமயத்துல லீலை நிறைய விளையாட்டு அவன் எப்ப பார்த்தாலும் இந்த ஸ்ரீதேவி பூஜை ஜெயாஜன் தடுக்கிறா. இவன் இன்னும் அகோபாதவன் தெரியாம மகா ஆசல் பகுதியாக காரணத்தில் தனியா வந்து அவன் அடக்கிறான். இந்த ஆள ஏன் அது லீலி அவனுக்கு சொற்பண்ண பிடிப்பான் பண்ணாலே. ஆனா உங்ககிட்ட சரணாதி பண்ணுவாத பிரதீப்பான் தமயுதம் சிக்ஷைக்காக சரணாதி பண்ணாது இருந்தாருன்னா ஏன்டா அப்படி பண்ணாது இருந்தோம் சரி போ. என் சாப்பிட தெரிஞ்சுக்கலையா இந்த ருத்ரம் புத்தன் ஜெயிலாம் சொல்லுறான். அதை படிச்சு கெட்டு போக மாட்டோம். இப்படியே பண்றான். மோக சாஸ்திராணி மாயா சாஸ்திரா நபிப்புலகிதே சொல்லி இந்த 47வது முடிக்கிறேன். நாளைக்கு 48வது கவிதா கேசமாய் கவிதா கவிதை வெங்கிதாய் வேதாந்த குருவீரமா